உங்களுடைய பிராயச்சித்தம் என்று சொன்னான். அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாங்க இஸ்ரவேல் மக்கள். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே சவுலுடைய 7 பிள்ளைகளை எடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் அவங்க தூக்கில் போட்டாங்க. அவங்க தூக்கில் போட்ட பிறகு அந்த எலும்புகளெல்லாம் கொண்டு அடக்கம் பண்ண பிறகு ஆண்டவர், அப்பா நீ கிபியோனியர்கள் சொன்ன பிராயச்சித்தத்தை செஞ்சிட்ட, இதுக்கு பிறகு செய்ய வேண்டிய காரியத்தை நீ செஞ்சிட்ட, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேலர்களை ஆசீர்வதித்தார், தாவீதை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நீங்கள் ஆண்டவருடைய பகுதியில், ஐயா நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்னெல்லாம் செய்யணும். எனக்கு பிரியமானவர்களே, தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. ஆம், ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் ஓயாத பஞ்சங்கள் வருகிறது. ஆதியாகமம் 12:10 அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடியதாக இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்தை விட்டு போனான். ஆபிரகாம் முற்பிதா. ஆண்டவர் கானான் தேசத்திற்கு கொண்டு போகும்படி அவனுக்கு கானான் தேசத்தை வாக்களித்தார். ஆனால் என்ன பிரச்சனை பாருங்க, அவன் இருந்த கானானில் பஞ்சம் வந்தது. எதுக்காக இவன் இந்த பஞ்ச நேரத்தில் என்ன செய்வாங்கிறது பார்க்கும்படியாக தேவன் நம்மை அளந்து பார்க்கிறவர், நம்மை சோதித்து பார்க்கிறவர். ஒரு கஷ்டம் வந்தால் நம்ம என்ன விதமான ரியாக்ஷன் பண்ணுறோங்கிறத வச்சு தான் நம்ம பக்தியை ஆண்டு எடை போட்டு பார்ப்பார். 4, 3, 7 அடுக்காக இருக்கிறப்ப அப்போ வந்து ஆண்டவர் பார்க்கறது வேறு. உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கஷ்டங்கள் வரும்பொழுது, வியாதிகள் வரும்போது, பலவீனங்கள் வரும்பொழுது, பஞ்சங்கள் வரும்பொழுது கர்த்தரை கை நீட்டுவீங்களா இல்லை மனுஷன்கிட்ட கை நீட்டுவீங்களான்னு கர்த்தர் பார்ப்பார். இவன் ஆபிரகாம் எகிப்துக்கு போனான். அதனால் என்ன நடந்துச்சு தெரியுங்களா, எகிப்து தேசத்தில் போய் இருந்தப்போ அங்கே மனைவியை சகோதரின்னு சொல்ல வேண்டிய பாவத்துக்கு உட்பட வேண்டிய நிலைமை வந்துச்சு. மட்டுமல்ல, அவங்க எல்லாம் முடிஞ்சு திரும்ப வரும்பொழுது அங்கே ஆகார அந்த ராஜா கொடுத்தார் காணிக்க, எங்கள் வீட்டு வேலைக்காரர்கள்லாம் கொண்டு போப்பான்னு. இந்த ஆகார அவன் எகிப்திலேருந்து கொண்டு வந்ததுனால அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய குழப்பங்கள் வந்துச்சு. அநேக நேரத்தில் சிம்பிளாக சொல்லணும்னா சிங்கத்துக்கு தப்பி கரடிக்கிட்ட மாட்டிக்கிறோம். ஒரு பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக வேகமாக ஓடி போய் இன்னொரு பிரச்சனையில் மாட்டிக்கிறோம். அதுதான் நம்ம செய்கிற தப்பு. பிரச்சனைகள் வந்தால் அங்கேயே நின்று தீர்க்கமாக தீர்மானமாக அதை தீர்க்கிற வழியை பார்க்கணுமே தவிர, இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக போய் இன்னொரு பிரச்சனை, கடன் பிரச்சனை சரி, அதுக்காக நீ மார்வாடிக்கிட்ட கடன் வாங்கின வாழ்நாள் பூரா நீ அவனை விட்டு வெளியே வர்றதுக்குள்ளே போது போதுன்னு ஆகிடும். வட்டி 2 வட்டி, 3 வட்டி, 5 வட்டி, 10 வட்டி சொல்லி கடைசியில் மீட்டர் வட்டி, ஸ்வீடு வட்டி. அப்பா காலையில் காசு கொடுத்தா நைட்டுக்கு ஒரு வட்டி, காலையில் 1000 ரூபா கொடுத்தா சாயங்காலம் திரும்பி கொடுத்துடணும். ஆனால் 100 ரூபா வட்டி, ஒரு நாளைக்கு 100 ரூபா வட்டி, 1000 ரூபாய்க்கு கந்து வட்டி. இவன் கேட்கறதுக்கே கொடுமை. ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனையை கர்த்தர்கிட்ட போய் தீர்க்கணும். பஞ்சம் வரும்பொழுது கர்த்தர்கிட்ட உறுதியாக இருக்க பாருங்கள். ஈசாக்கு என்ன செஞ்சார், அவரு புள்ள அவருடைய வாழ்க்கையிலையும் பஞ்சம் வந்துச்சு. ஆதியாகமம் 42:5 கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருந்தபடியால் தானியம் கொள்ளும்படி இஸ்ரவேல் குமாரரும் போனார்கள். ஆதியாகமம் 26:1 ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சமே அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. ஈசாக்கு பெலிஸ்தரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு கோராகு தேசத்துக்கு போனான் என்று பார்க்கும். ஆபிரகாமுக்கும் பஞ்சம், ஈசாக்கு வாழ்ந்த நாட்களிலும் பஞ்சம். ஆனால் பாருங்க, இவங்கெல்லாம் பஞ்சத்தில் தடுமாறி போயிட்டாங்க. யோசிப்பு தேவன் என்ன செய்தார், பஞ்சத்தை எப்படி நிர்வாகம் பண்ணணும்னு தெளிவாக கற்றுக் கொடுத்தார். இந்த தெய்வீக ஞானம் கிடைச்சது. தாத்தா பண்ண தப்பு, முப்பாட்டம் பண்ண தப்பெல்லாம் இவர் பண்ணவே இல்லை. பஞ்சம் வந்தபொழுது யோசிப்பு எல்லாவற்றையும் நிர்வாகம் பண்ண கற்றுக்கொண்டார். எந்த பிரச்சனை ஒன்று ஆட்டி அலக்களிக்குதோ எதிர்காலத்தில் நீ அந்த பிரச்சனைகளையே நிச்சயமாக கையாளுவ. பிசாசின் போராட்டத்திலிருந்து ஜெயிச்ச ஒரு ஆளு பிசாசுகளை விரட்டுறதுக்கு கிருபை வைத்திருப்பார். குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு ஆளு குடிப்பழக்கத்தில் உள்ளவங்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வர கர்த்தர் போதுமானவராக இருப்பார். எனக்கு அன்பான கர்த்தரே, இப்படிப்பட்ட பஞ்சங்கள் யோசேப்பின் வாழ்க்கையில் வந்தபொழுது அவன் ஜெயித்தான். மட்டுமல்ல, தன்னுடைய குடும்பத்தாரையும் சந்திச்சு அதை அந்த பஞ்சத்தையே ஒரு ஆசீர்வாதமாக மாற்றினான். ஒருவேளை நீங்களும், ஐயா எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேயும் பஞ்சம், எங்கள் அப்பா காலத்துலேயும் பஞ்சம், நாங்களும் இப்படி பஞ்சத்துக்கு படுறையா, பஞ்சங்கள் எப்பயா மாறும், பஞ்சங்கள் மாறும்.
நீங்க தேவ சித்தத்தின் மையத்தில் இருங்க. தேவன் எந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல நில்லுங்க. தேவன் உங்களை எந்த இடத்துல இருக்க சொல்றாரோ அந்த இடத்துல இருங்க. பஞ்சம் மாறும். அதை விட்டுட்டு நம்ம அங்கேயும் இங்கேயும் ஓடினோம்னா, அலசடிப்பட்டோம்னா, வாழ்க்கை ஃபுல்லா ஓடி ஓடியாந்து அலசடிப்பட்டது தான் இருக்குமே தவிர வாழ்க்கையில ஜெயம் இருக்காது. எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளை, நான் உங்களை மனப்பூர்வமா ஆசீர்வதிக்கிறேன். நீங்க எந்த சூழ்நிலையில பஞ்சத்துக்குள்ள கடந்து போனாலும் அந்த பஞ்சங்களை பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு மாற்றி கொடுப்பார். இந்த நாளில் நாம் பார்க்கிறோம் கிபியோனியர்கள். ஏ இந்த பஞ்சம் கிபியோனியர்களை கொண்டு போட்டான். கிபியோனியர்கள் என்றால் யார்? கிபியோனியர்கள் என்ற பெயருக்கு அர்த்தம் உயர்வான இடம். ஏவியரின் நாலு பட்டணங்களில் ஒன்று இது. இந்த கிபியோன் என்று சொல்லுகிற ஒரு இடம் ஈவியரின் நான்கு பட்டணங்களில் ஒன்றாக இருக்கிறது. பெஞ்சமின் கோத்திரத்தில் லேவியரின் ஒரு ஊர். எருசலேமிலிருந்து அது 6 மைல் தூரத்தில் இருக்கிறது. இந்த கிபியோனியர்கள் யோசுவாவின் காலத்தில் வந்து உடன்படிக்கை செய்தார்கள். யோசுவாவின் புஸ்தகம் 9:15 இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர்களெல்லாம் வந்து, ஐயா நாங்கள் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு பணிவிட செய்வோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்போ இனிமே நாங்கள் உங்களை கொல்லவே மாட்டோம், உங்களை அழிக்கவே மாட்டோம், நீங்கள் ஆலயத்தில் பணிவிட செய்யுங்கன்னு யோசுவா உடன்படிக்கை செய்திருந்தான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், பஞ்சத்துக்கு காரணம் நம்ம கூட சில பேர் உடன்படிக்கை பண்ணுவாங்க. அந்த உடன்படிக்கையின் உறவுகளுக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது. மனைவியோடு பண்ணுகிற உறவு உடன்படிக்கையின் உறவு, சபையோடு பண்ணுகிற உறவு உடன்படிக்கையின் உறவு, ஊழியக்காரனோடு செய்கிற உறவு உடன்படிக்கையின் உறவு. உடன்படிக்கையின் உறவுகளை நம்ம ஒரு நாள் உடைக்கக்கூடாது. உடன்படிக்கையின் உறவுகளை ஒரு நாள் நம்ம துரோகம் செய்யக்கூடாது. இங்கே இந்த கிபியோனியர்கள் யோசுவாட்ட உடன்படிக்கை செய்திருந்தாங்க. ஆனால் நடந்தது என்ன? அந்த உடன்படிக்கையை மீறி சவுல் அந்த உடன்படிக்கையை உடைக்கும்படியாக கிபியோனியர்களை கொண்டு போட்டான். நமக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல கோபம் இருக்கும், அந்த கோபத்தை வேற ஒரு இடத்துல காட்டுவோம். வீட்டுக்காரர் திட்டுவார், மனைவி என்ன பண்ணும், பிள்ளைய போட்டு அடிக்கும். ஒரு கோபத்தை இன்னொரு இடத்துல காட்டக்கூடாது. கிபியோனியர்களை போய் நம்ம சவுல் ராஜா அந்த மாதிரி காட்டினதுனால தான் இப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்துச்சு. எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளை, நாம் இதுக்கு ஏதாவது பிரயாச்சித்தம் பண்ணணும். ஆமாம் ஆண்டவரை, நான் கூட எத்தனையோ நேரங்களில் இப்படி தான் செஞ்சுருக்கிறேன் ஐயா. நான் ஏதாவது ஒரு பிராயச்சித்தம் செய்யணும். என் பாவம் நிவர்த்தி ஆகணும், என் பாவம் கழுவப்படணும், நான் குணப்படணும் என்று ஆசைப்படுவீங்கன்னா லேவியராகவன் புஸ்தகம் 16:16 பார்க்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் திருட்டுக்களின் நிமித்தமும் அவர்களுடைய சகல பாவங்களின் நிமித்தமும் உண்டான அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தமும் பரிசுத்த ஸ்தலத்துக்காக பிராயச்சித்தம் செய்து, எந்த இடத்துல பாவம் செஞ்சு விழுந்தோமோ அந்த இடத்துல எழுந்து நிற்கிறது தான் நம்ம கர்த்தருக்கு செய்கிற பிராயச்சித்தம். எந்த இடத்துலலாம் நம்ம ஆண்டருக்கு நிலச்சி நின்று காட்ட முடியாம தடுமாறி தள்ளாடி விழுந்தோமோ அந்த இடத்துல எழுந்து நிமிர்ந்து நின்று காட்ட வேண்டும். அதுதான் நம்ம கர்த்தருக்கு செய்கிற பிராயச்சித்தம். கண்மான கத்துடைய பிள்ளைகளே, அவர் என்ன செஞ்சாங்கன்னா பிராயச்சித்தம் பண்ணினார்கள். மற்றதில்லை, மற்றவர்களிடத்தில் என்ன பிடிக்காது என்று கேட்டால் நம்ம எல்லாருமே சொல்ல வருவோம். ஆனால் நம்மக்கிட்டேயே நமக்கு என்ன பிடிக்கல அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். மற்றவங்களை பார்க்குறப்ப உங்கள்கிட்ட எங்களுக்கு இது பிடிக்கல பிரதர், உங்கள்கிட்ட இது பிடிக்கலன்னு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் இந்த செய்தியை கேட்டுட்டுருக்க, நீங்கள் உங்கள்கிட்ட உங்களுக்கு பிடிக்காத காரியங்கள் என்ன இருக்குது அது நீங்களே உங்களை நீங்கள் உயிர்த்து ஆராய்ந்து பாருங்கள். 2 Kings 12:16 பார்க்குறோம். குற்ற பிராயச்சித்த பணம், பாவ பிராயச்சித்த பணம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்படவில்லை, அது ஆசாரியரை சேர்ந்தது என்று நாம் பார்க்கிறோம். 12 பாவத்துக்கு ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணணும். சகேயு அப்படிதான் பண்ணார். நான் யார்த்தையாவது நாளத்தினியா வாங்கியிருந்தேன்னா அதை நான் இப்பவே திரும்பி கொடுக்குறேன். நாம கூட ஆண்டுடைய சமூகத்தில் அப்படிப்பட்ட பிராயச்சித்தங்கள் செய்வோமானால் தேவன் அதை ஏற்றுக்கொள்வார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். அன்றைக்கு அந்த பிராயச்சித்தத்துக்கு அவங்க கீழ்ப்படிந்தாங்க. கீழ்ப்படிந்து ஆண்டோட அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. அப்படி ஒப்பு கொடுத்ததுனால நடந்தது என்ன? கர்த்தர் அவங்க பிராயச்சித்தத்தை பார்த்த சவுலுடைய 7 பிள்ளைகளை கொண்டு போய் என்ன நடந்துச்சுன்னா அந்த 7 பிள்ளைகளையும் தூக்கில் போட்டாங்க. ஒரு பக்கத்தில் பார்த்தா அது சரியாக தவறாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் தான் முக்கியம். பலி செலுத்துவதை பார்க்கலும் கீழ்ப்படிதலே உத்தமம்.
அவங்க சவுலின் குமார்களுடைய எலும்புகளை எல்லாம் தூக்கி தூக்கில போட்ட பிறகு ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். 2 சாமுவேல் 21:14 சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் எலும்புகளையும் பென்னியமின் தேசத்து சேலா ஊரில் இருக்கிற அவன் தகப்பனாகிய கீசின் கல்லறையில் அடக்கம் பண்ணுவித்தான். ராஜா கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார்கள். அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஜெபத்துக்கு முன்னாடி உங்களை நீங்க உயித்து ஆராய்ந்து பாருங்க. உங்க பகுதியில் நீங்க செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருடைய பகுதியில் அவர் செய்ய வேண்டியது என்ன? ஒரு நிமிடம் ஜெபிக்கலாமா? ஆசீர்வதிக்கிற இடத்துல நீங்க இருக்கணும். பஞ்சவர்தனம் வேற இடத்துக்கு ஓடக்கூடாது. தேவையில்லாம நம்மளை விட இழைச்சவங்க சளைச்சவங்கம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளோட கீழ் மட்டத்தில் இருக்கிற ஆள்கிட்ட போய் நம்ம கோபத்தை காட்டக்கூடாது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, நீங்க அன்றைக்கு உண்மையா உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய பிராயச்சத்தை என்னன்னு யார்ட்டையும் மனுஷன் கேட்காதீங்க. நேரத்தை ஒதுக்குங்க. கர்த்தருக்கு போய் உட்கார்ந்து அன்றைய நான் செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் என்ன, நான் செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் என்ன என்பதை ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு நம்ம ஒப்பு கொடுப்போமானால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அட்ரஸ்: பாஸ்டர் எஸ் சந்திரசேகரன், குளோரியஸ் சர்ச், ஓல்ட் நம்பர் 13, நியூ நம்பர் 23, மென் ஸ்ட்ரீட், கொண்டித்தோப், சென்னை 600079, இந்தியா. செல் நம்பர் 9444069381, 9444178247. வெப்சைட் www.glorioschurchinpastorses.com. இமெயில் chandrasekaran@pastorses.com, gloriouschurch@yahoo.com, www.youtube.com/gloriouschurchindia.